வெல்கம் பேக் ஏவி வெஹிக்கல் மெக்கானிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரெய்லர் எப்படி கனெக்ட் பண்ணுறது தான். இதுதான் பிப்து வீலு. பிப்து வீலில் வந்து இது கீழ்பாகம், இது லாக் பொசிஷன். இது இழுத்தால் லாக் ஆகிறது இது இடம் தான். அந்த லாக் பண்ணுறது லிவர் வந்து இதுதான். இழுக்கும்போது இந்த லிவர் வந்து அந்த லாக்கில் வந்து படியும். அதனால் இழுத்து விடும்போது நீங்கள் அந்த லாக்கில் வந்து படிகிற மாதிரி இழுத்து விடணும். அதே போல் இந்த இதுதான் லாக்கு. ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா இது போல் லாக் ஆகும். ட்ரெய்லர் வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சுன்னா இது போல் லாக் ஆகணும். பாருங்கள், இதுதான் ஃபுல் லாக்கு. நெக்ஸ்ட்டு இது எப்படி லாக் ஆகுதுன்னு பாருங்கள். இப்படி இப்படி ட்ரெய்லர்லேருந்து இப்படி எடுத்து விடணும். ட்ரெய்லர் கட் பண்ணும்போது இப்படி இழுத்தோம்னா அந்த லாக்கில் வந்து படிஞ்சிரும். நம்ம ட்ரெய்லர் வெளியே எடுத்துட வேண்டிதான். ட்ரெய்லர் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் ட்ரெய்லர் கனெக்ட் பண்ணும்போது இப்படி கனெக்ட் ஆகும். இப்படி கனெக்ட் ஆகும்போது அந்த பால் போல் இருக்குது பார்த்தீங்களா, அது ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆகி உள்ளே வந்தோடனே லாக் ஆன உடனே என்ன ஆகுன்னா, அது ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் ஆகி உள்ளே வரும்போது லாக் ஆகும். இப்படி கனெக்டும் ஆகிடும், உள்ளே வந்து லாக்கும் ஆகிடும். இதாங்க, இதுதான் பிப்துகளுடைய ஒர்க்கு. இது ஓகே, இழுத்தோம்னா இப்படி ரிலீஸ் ஆகிடும். ஓகே, மறுபடியும் எப்படி லாக் ஆகிறதுன்னு பாருங்கள். அதே போல் ட்ரெய்லர் கனெக்ட் பண்ணும்போது இந்த லப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா வந்து லீக் ஆகும். லப்பர் வந்து கனெக்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அந்த கனெக்டர்லாம். அதே போல் எலக்ட்ரிக்கல் சுவிட்சையும் பார்க்கணும். இழுத்து விட்டால் இப்படி நிற்கும். இழுத்து விட்டால் இது போல் ஃபுல்லாக வந்து நிற்கும். ஓகே, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ரெய்லரில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதான். புதுசாக வரவங்களுக்காக இந்த வீடியோ இது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது டிரைவருங்களுக்காக. ஓகே, சில பேர் டிரைவருங்கெல்லாம் இது வந்து லாக் ஆகுதா இல்லையான்னு தெரியாமல் நிறைய பேர் போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தவறு நடக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோ இது. ட்ரெய்லர் வந்து கனெக்ட் பண்ண பிறகு லாக் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். முக்கியமானது லாக் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். அதே போல் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு பிரேக் ஆன் பிரேக்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி பார்க்கணும். ரிலீஸ் ஆகுதா, பிரேக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு லைட்லாம், இண்டிகேட்டரு, சைடு இண்டிகேட்டரு, பார்க்கிங்கு எல்லாம் வேலை செய்யுதான்னு பார்க்கணும். ஏதாவது பல்ப் பீஸ் போயிருக்கா, பிரேக் லைட்டு இதெல்லாம் வந்து செக் பண்ணணும். ஓகே, அதே போல் வந்து கட் பண்ணும்போது இந்த ஓஸ்லாம் எடுத்து விடணும். நிறைய பேர் வந்து அவசரத்தில் இந்த ஓஸ்லாம் எடுத்து விடாமல் அப்படியே ட்ரெய்லரை கட் பண்ணி ஓஸும் கட் ஆகி எடுத்துகிட்டு ஓடியாருவாங்க. அன்னே கட் ஆகிடுச்சி, ஓஸ் கட் ஆகிடுச்சி, என்னன்னா இந்த தவறு பண்ணியிருப்பாங்க. என்ன, ஓஸை வந்து கழட்டி விடாமல் கழட்டினா ட்ரெய்லரை கட் பண்ணால் அது போல் ஆகிடும். ஓகே, அதே போல் லேண்டிங் ஜாக்கியும் வந்து இது கரெக்டாக பார்க்கணும். பாருங்கள், இன்னொரு ட்ரெய்லர், இது வந்து பைப் ட்ரெய்லர்னும் பைப் ட்ரெய்லர் பாருங்கள், பார்த்தா நேராக வந்து லாக் பண்ணணும். இது வந்து பைப் ட்ரெய்லர் வந்து பைப்லாம் 60 அடி பைப்லாம் வந்து ஏற்றிட்டு போகிற பைப் ட்ரெய்லர். இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அது நான் பாருங்கள், இது போல் லாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, இதில் ஃபுல் லாக்கு.
லாக் ஆகிடுச்சுன்னா அது வந்து லாக் ஆகிடும். ஓகே, மாட்டிட்டு ஃபுல்லாக செக் பண்ணணும் வண்டியை. லேண்டிங் ஜாக்கி ஃபுல்லாக மேலே ஏற்றி விடணும். லேண்டிங் ஜாக்கி இருக்கு இல்லைங்களா, அதே கனெக்ட் பண்ணும்போதும் ரொம்ப கீழவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மேலவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து பொசிஷன் வந்து செக் பண்ணிவிட்டு ஒரு முறை கரெக்டாக இருக்கா அப்படின்னு. கொஞ்சம் கீழே இருக்கலாம், ஆனால் மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. மேலே அதிகமாக இருந்தால் கனெக்ட் ஆகாது, லாக் ஆகாது. ஓகே, இது வந்து ஐ லோ. லேண்டிங் ஜாக்கி வந்து லோடில் இருக்கும்போது லோவில் போட்டு தான் வந்து இறக்கணும். கீழே டச் பண்ணுற வரைக்கும் ஐயில் இறக்கலாம். அப்புறம் லோடோடு இருக்கிறது வந்து லோவில் தான் வந்து இறக்கணும். லோ கியரில் பாருங்கள், பிரேக்லாம் வேலை செய்தான் செக் பண்ணிக்கணும். இது போல் பிரேக் அடித்து மூவ் பண்ணி பார்த்தும் பார்க்கலாம். சிங்கிளர் எல்லாம் டிரைவர்லாம் வந்து சிங்கிளாக இருப்பாங்க, அப்படியே வந்து பிரேக் அடித்தா தெரியும் மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. ட்ரெயிலர் பிரேக் மட்டும் போட்டு பிடிச்சா தெரியும். ஓகே, ஒன்றுக்கு ரெண்டு முறை லாக்கை செக் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டிரைவருக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோட வரேன். பாய் பாய் பாய்.